ஸோ நம்ம வந்துட்டு 9th வந்துட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோ கிளாஸில் வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரி செகண்ட் லெசன், அதாவது ஏன்சியன் சிவிலைசேஷன், அதாவது பழங்கால நாகரீகங்கள் வந்துட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு நிறையா சிவிலைசேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு எகிப்தியன் சிவிலைசேஷன் பார்த்தோம். ஸோ அந்த எகிப்தியன் சிவிலைசேஷனில் ஜியாகிரஃபி அவங்க எவ்வளோ தூரம் எந்தெந்த ஏரியாஸில் எக்ஸ்டெண்ட் ஆகியிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு அதை பரோஸ், அதாவது அவங்க கிங் எப்படி, அந்த கிங் அவர் எப்படி ரூல் பண்ணார், அவரோட சொசைட்டி எப்படி இருந்தது, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ யாராச்சும் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். எகிப்தியன் சிவிலைசேஷன் அவங்களோட ஆர்கிடெக்சர் எப்படி இருந்தது, அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து எப்படி இருந்தது, அவங்க அந்த எகிப்தியன் சிவிலைசேஷனோட கான்ட்ரிபியூஷன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டாக நம்ம இருக்கக்கூடிய வேர்ல்டுக்கு அவங்க என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 18ல் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். ஸோ எகிப்தியன் சிவிலைசேஷன்ஸ் அப்போ அந்த அவங்களோட அந்த பீப்புள்ஸோட அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேடு வந்துட்டு எப்படி இருந்தது, அதாவது விவசாயம் அண்ட் அந்த ட்ரேட், வர்த்தகம் வாணிகம்னு சொல்கிறா, அது எப்படி இருந்தது பார்க்கலாம். ஸோ த எகிப்தியன் கல்டிவேட்டட் வீட், பார்லே, மில்லட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பேப்பரஸ் அண்ட் காட்டன். ஸோ இந்த எகிப்தியன் வந்துட்டு இந்த எகிப்தியன்ஸ் என்னென்ன கல்டிவேட் பண்ணாங்கன்னா வீட்டு, பார்லே, மில்லட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க. பேப்பரஸ் வாஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ரோப் மேட்ஸ், சாண்டில்ஸ் அண்டு லேட்டர் ஃபார் ப்ரொடியூசிங் பேப்பர்ஸ். ஸோ இந்த பேப்பரஸ் வந்து அவங்க எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரோப் மேட்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறக்காகவும், சாண்டில்ஸ் வந்துட்டு மேக் பண்ணுறக்காகவும், இல்லாட்டி பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக இந்த பேப்பரஸ் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணாங்க. தே டொமஸ்டிகேட்டட். ஸோ அவங்க என்னென்ன மிருகங்களை வந்துட்டு டொமஸ்டிக் அனிமல்ஸாக வளர்த்தாங்க அப்படின்னா தே டொமஸ்டிகேட்டட் கேட்டில், ஷீப், கோட், பிக்ஸ் அண்ட் ஹண்டர் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ கேட்டில், ஸோ இந்த டொமஸ்டிகேட்டட் அவங்க கேட்டில் அந்த ஃபார்மிங் வச்சுருந்தாங்க. அங்கே வந்துட்டு ஷீப், அந்த செம்பரியாடு, இந்த ஆடு, பன்னி, அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டில் பண்ணாங்க. அண்ட் அதே சமயம் வந்துட்டு கவ், அதெல்லாமே பண்ணாங்க. அண்ட் அதே சமயம் வைல்ட் அனிமல்ஸ் வந்துட்டு அவங்க ஹண்டட், அதாவது வேட்டையாடினாங்க. தே ஹேட் பெட்ஸ் சச் அஸ் டாக்ஸ், கேட்ஸ் அண்ட் மங்கி. ஸோ அவங்க வந்து பெட் அனிமலும் வளர்த்துனாங்க. என்னென்ன பெட் அனிமல் வளர்த்துனாங்கன்னா டாக்ஸ், கேட் அண்ட் மங்கீஸை வந்துட்டு அவங்க பெட் அனிமல்ஸாக வந்துட்டு வளர்த்துனாங்க. த எகிப்தியன் ஹேட் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் லெபனன், கிரேட், ஃபிஷ்னேசியா, பேல்ஸ்டைன் அண்டு சைரியா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் கூடலாம் அவங்க வந்துட்டு ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அண்டு கோல்டு, சில்வர் அண்ட் ஐவரி வேர் இம்பார்ட்டன்ட். ஸோ கோல்டு, சில்வர் அண்ட் ஐவரி, அந்த டஸ்க் அதெல்லாம் வந்துட்டு அவங்க இம்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தே அக்வயர்ட் த லாப்பிஸ் லாஸ்லி, எ ப்ரெஷியஸ் ஸ்டோன் ஆஃப் ப்ளூயிஷ் கலர் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க என்ன அக்வயர் பண்ணாங்கன்னா லாப்பிஸ் லாஸ்லிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரெஷியஸான ஸ்டோன், அந்த டைமண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் ஸ்டோனு. அது என்ன கலரில் இருக்கும்னா ப்ளூயிஷ் கலரில் இருக்கும். அதை வந்துட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து அவங்க வந்து அக்வயர் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட்னு பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு வந்து கல்டிவேட் வீட்டு, பார்லே, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸையும் அவங்க வளர்த்துறாங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸ் மட்டும் இல்லாமல் பெட்ஸையும் அவங்க வளர்த்துறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த கண்ட்ரிஸ் கூடையெல்லாம் வந்துட்டு ட்ரேட் ரிலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. அண்டு அவங்க வந்துட்டு இல்லை ஆப்கானிஸ்தான் கிட்டேருந்து, ஆப்கான் பீப்புள்ஸ் கிட்டேருந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஷியஸான ஸ்டோனை வந்துட்டு அக்வயர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோர் பேர் தான் வந்துட்டு முன்னோடியாக இருந்தாங்க, அதாவது ரொம்பவே அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க. தேர் ரைட்டிங் இஸ் ஆல்சோ இன் எ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட். அவங்களோட ரைட்டிங்ஸ் கூட வந்துட்டு ஆர்ட்டும் அந்த ஆர்ட்டோட ஃபார்மில் தான் இருக்கும். நியூமரஸ் ஸ்கல்ச்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் அண்ட் கார்விங்ஸ் அட்டஸ்ட் டு த ஆர்டிஸ்ட் ஸ்கில்ஸ் ஆஃப் த எஜிப்சியன்ஸ். ஸோ எஜிப்சியன்ஸ் எகிப்தியன்ஸ்க்கு வந்துட்டு நியூமரஸான அந்த ஸ்கல்ச்சர்ஸ், அந்த பெயிண்டிங்ஸ், அந்த கார்விங்ஸ், அதை செதுக்கிறது, ஸோ அதுலெலாம் வந்துட்டு நல்ல ஸ்கில்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருந்தது. த பிரமிட்ஸ் ஆர் மேசிவ் மொனமெண்ட்ஸ் பில்ட் அஸ் டாம்ப்ஸ் ஆஃப் மோரிங் டு த பரோஸ். ஸோ அவங்க கட்டின அந்த பிரமிட்ஸில் வந்துட்டு ஒரு மேசிவான மொனமெண்ட்ஸ், அந்த டாம்ப் மேலே வந்துட்டு இந்த கோபுரம் மாதிரி கட்டுறது, அதெல்லாம் வந்துட்டு அந்த பரோஸ் அந்த கிங்ஸ்க்கு வந்துட்டு அவங்க டெடிக்கேட் பண்ணுற மாதிரி அவங்களாம் கட்டினாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு அந்த ஸ்கில்ஸ்லேயும் வந்துட்டு நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ் தான் இருந்தாங்க. த கிரேட் பிரமிட்ஸ் நியர் சைரியோ ஆர் நோன் அஸ் கிசா பிரமிட். ஸோ பிரமிட்ஸ் அவங்க கட்டின பிரமிட்ஸ்லேயே ரொம்ப பெஸ்ட் பிரமிட், கிரேட் பிரமிட்னா கிசா பிரமிட். ஸோ இதுதான் வந்துட்டு கிசா பிரமிட்ஸ் அவங்க கட்டினதில்.
The Great Sphinx of Giza is a massive limestone image of a iron lion with a human head. So பாருங்க இது வந்து lion லயனோட ஹெட் மாதிரி இருக்கு, ஹியூமன் ஹெட் மாதிரி இருக்கு. ஸோ இவங்க பண்ணதுலேயே வந்து ஒரு மேசிவான லைம்ஸ்டோன் இமேஜ் இதுதான். இட் இஸ் டேட்டட் டு த டைம் ஆஃப் பரோ கஃப்ரே. அதாவது வந்துட்டு இந்த இது வந்துட்டு எப்போ கட்டினாங்க அப்படின்னா, பரோனா உங்களுக்கு தெரியும் கிங்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எந்த கிங்கோட டைம்னா கஃப்ரே அவரோட டைமில் வந்துட்டு இதை கட்டியிருக்காங்க. அதான் எப்படின்னா 2575லேருந்து 2465 இந்த பிசிக்குள்ளே இதை கட்டியிருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கல்ச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் மெஷர்ஸ் 73 meters இன் லென்த் அண்ட் 20 meters இன் ஹைட். ஸோ வேர்ல்ட்லே வச்ச ஒரு லார்ஜஸ்டான ஸ்கல்ச்சர் இது தான். அதோட லென்த் எவ்வளோ இருந்ததுன்னா 70 meters, அதோட ஹைட் எவ்வளோ இருந்ததுன்னா 20 meters இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு கிரேட் பிரமிட் ஆஃப் கிசா, அந்தந்த ஸ்கல்ப்சர் அவங்க உண்டாக்கூடிய ஸ்கல்ப்சர். இதான் வந்துட்டு அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட் அவங்களோட ரிலீஜியன், அவங்க எந்த மதத்தை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னா ரிலீஜியன், த எகிப்தியன்ஸ் ப்ராக்டிஸ்ட் பாலித்தீசிசம். ஸோ பாலித்தீசம்னு ஒரு ரிலீஜியன், ஸோ அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அமன், ரீ, செத், தோ, ஹரஸ் அண்ட் ஆம் அனுபிஸ் ஆர் சம் ஆஃப் த காட்ஸ் ஆஃப் எகிப்தியன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எகிப்தியன் பீப்புளோட காட்ஸு. ஸோ இவங்களெல்லாம் அவங்க வந்துட்டு வழிபட்டாங்க. தே ஒர்க்ஷிப்டு மெனி காட்ஸ் பட் த சன் காட் ரீ வாஸ் த சன் காட் ரீ வாஸ் த ப்ரிடாமினன்ட் ஒன். ஆனால் வந்து அவங்க இவ்வளோ காட்ஸை வந்துட்டு ஒர்க்ஷிப் பண்ணினாலும் அவங்களுக்கு முக்கியமான காடாக யார் இருந்தாங்கன்னா சன்னும் அந்த ரீங்கிற அந்த காடு தான் வந்துட்டு ப்ரிடாமினன்ட் ஒன்னாக இருந்தாங்க. லேட்டர் ஆன் த சன் காட் வாஸ் கால்ட் அமன். ஸோ லேட்டர் வந்து சன்னை வந்துட்டு அவங்க எப்படி சொன்னாங்கன்னா அமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அவங்களோட ரிலீஜியன். நெக்ஸ்ட்டு ஃபிலாசபி, சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ அவங்களோட ஃபிலாசபி, அவங்க சயின்ஸ், அவங்களோட லிட்ரேச்சர்லாம் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா, The Egyptian civilization excelled in science, literature, philosophy, astronomy, mathematics and the measurement system. So Egyptian civilization and the civilization and the period and the peoples வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸல்னால் ரொம்பவே நல்ல எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது இவங்களோட சயின்ஸு, அவங்களோட லிட்ரேச்சர், அவங்களோட ஃபிலாசபி அண்ட் ஆஸ்ட்ரானமி, அவங்களோட மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க அந்த ஸ்கில்ஸில் ரொம்பவே எக்ஸல்டாக இருந்தாங்க. அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம், அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்தையும் வந்துட்டு அந்த ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்கக்கூடிய மெஷர்மெண்ட் சிஸ்டம் அதுலேயுமே வந்துட்டு அவங்க ரொம்பவே எக்ஸல்டாக இருந்தாங்க. சண்டியல், வாட்டர் கிளாக் அண்ட் கிளாஸ் வேர் டெவலப். ஸோ வாட்டர் கிளாக் தெரியும், கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இந்த அதெல்லாம் எந்த பீரியட் டெவலப் ஆச்சுன்னா இந்த எகிப்தியன் சிவிலைசேஷன் பீரியடில் தான் வந்துட்டு டெவலப் ஆச்சு. த டிவைஸ் டே சோலார் கேலண்டர் தட் கன்சிஸ்டட் ஆஃப் 12 months ஆஃப் 30 days ஈச் வித் 5 days ஆடட் டு த எண்ட் ஆஃப் இயர். ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த சோலார் கேலண்டர் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த சோலார் கேலண்டர்ஸில் என்ன இருக்குன்னா 12 months இருக்கும், 30 days இருக்கும், அதாவது ஈச், அதாவது ஒரு மந்த்துக்கு 30 days இருக்கும். அண்ட் ஃபைனலாக அந்த இயரோட எண்டில் வந்துட்டு 5 days அவங்க ஆட் பண்ணாங்க. திஸ் கேலண்டர் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் இயர்லி ஆஃப் 4200 BC. ஸோ இந்த கேலண்டர் அவங்க எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 4200 BC, அந்த இயர்லியிலேயே வந்துட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லிட்ரரி ஒர்க்ஸ் இன்க்ளூட் ட்ரீட்டைஸ் ஆஃப் ஆன் மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, மெடிசன், மேஜிக் அண்ட் ரிலீஜன். ஸோ அவங்களோட லிட்ரரி ஒர்க்ஸ் என்னென்னா இந்த மேத்தமேட்டிக்ஸ், அந்த அஸ்ட்ரானமி, அந்த ஜோசியெல்லாம் பார்ப்பாங்களா அது, அண்டு மெடிசன், அவங்களோட மேஜிக் அண்ட் ரிலீஜனில் வந்துட்டு அவங்களோட லிட்ரரி ஒர்க்ஸில் இருந்தது. The Egyptians also distinguished themselves in painting art, sculpture, pottery and music and weaving. So in the Egyptians வந்துட்டு அவங்கள வந்துட்டு தனித்துவமாக காட்டிக்கிட்டாங்க. எதில் டிஃபர் பண்ணி காட்டிக்கிட்டாங்க எதில் அப்படின்னா அவங்களோட பெயிண்டிங்கில், அவங்களோட ஆர்ட்டில், அவங்களோட ஸ்கல்ப்சரில் அண்ட் பாட்ரி, அந்த பானை செய்கிறதுல, மியூசிக்கில், வீவிங் அந்த நெய்யறதுலாம் வந்துட்டு அவங்கள டிஸ்டிங்கிஷ் பண்ணி காட்டிக்கிட்டாங்க. இதுதான் வந்துட்டு எகிப்தியன் சிவிலைசேஷன், இந்த எகிப்தியன்ஸோட ஃபிலாசபி, சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட்டு அவங்களோட ரைட்டிங் சிஸ்டம், அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, The Egyptians were well known for their writing system. So Egyptians வந்துட்டு ரொம்பவே வெல் நோன் எதுக்குன்னா அவங்களோட ரைட்டிங் சிஸ்டத்துக்கு. Their form of writing is known as hieroglyphic. So அவங்களோட ரைட்டிங் ஃபார்மை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹீரோகிளிஃபிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஹீரோகிளிஃபிக் வாஸ் யூஸ்டு இன் த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் சீல்ஸ் அண்ட் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஹீரோகிளிஃபிக் இந்த ரைட்டிங்ஸை வந்துட்டு எங்கே யூஸ் பண்ணாங்கன்னா சீல்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் மேலே. இதான் வந்துட்டு ஹீரோகிளிஃபிக் ரைட்டிங். பாருங்கள் அவங்களோட பிக்சர்ஸ் மாதிரி தான் அவங்களோட ரைட்டிங்ஸ்லாம் இருக்கும். The hieratic and another form of writing was used for common purposes. ஸோ இந்த ஹிரட்டிக்குங்கிறது வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் ரைட்டிங், அதை வந்துட்டு காமன் பர்பஸுக்காக அவங்க யூஸ் பண்ணாங்க. திஸ் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் யூஸ்ட் ஏ பிக்டோகிராம் பேஸ்டு சிஸ்டம். பிக்டோகிராம்னா பிக்சர் பேஸ் பண்ண சிஸ்டம் அப்படிங்கிறத பிக்டோகிராம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
பிக்டோகிராம் அதாவது அந்த பிக்சர்ஸை பேஸ் பண்ணி அந்த சிஸ்டம் வந்துட்டு இருந்தது. இட் வாஸ் டெவலப்டு அரௌண்ட் 3000 BC அண்ட் மெனி டெக்ஸ்ட் அண்ட் புக்ஸ் வர் ரிட்டன் யூஸிங் திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ இது எப்போ டெவலப் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா 3000 BC, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்போ வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதிலிருந்து நிறைய புக்ஸு அந்த டெக்ஸ்டெல்லாம் வந்துட்டு அந்த இந்த லாங்குவேஜ் மூலிமா இந்த ரைட்டிங் மூலிமா அவங்க எழுதியிருக்காங்க. Now this inscription is on the display in the British Museum, London. So in the avanga ezhudina books avanga inscription la ipo enge irukna British Museum London la irukkuriya British Museum la adu vandu display kaga vechirukanga. So idha vandu Egyptian people oda writing system. So avangaloda first avangaloda அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் அவங்களோட அக்ரிகல்ச்சர் அண்ட் அவங்களோட ட்ரேட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம், நெக்ஸ்ட் அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் ரிலீஜியன் அண்ட் லிட்ரேச்சர் சயின்ஸ் எப்படின்னு பார்த்தோம், ஃபைனலாக நம்ம வந்துட்டு ரைட்டிங் சிஸ்டம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு த எகிப்தியன் சிவிலைசேஷன். ஸோ அந்த எகிப்தியன் சிவிலைசேஷனோட கான்ட்ரிபியூஷன் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ த எகிப்தியன்ஸ் டெவலப்டு சோலார் கேலண்டர் சிஸ்டம். ஸோ அவங்க தான் வந்துட்டு அந்த சோலார் கேலண்டர் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணாங்க. The pyramids and other design show their mathematical and surveying skills. And the pyramids avangaloda designs enna kaatudhu appadina avangaloda mathematical skills vandu kaatudhu appdin solranga. Hieroglyphic writing system attests to their skills in handling symbols. So and the hieroglyphic and the writing system vandu avangaloda handling symbols oda and the skills vandu kaatudhu. ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி இந்த ஃபார்ம் ஆஃப் மம்மிஸ். ஸோ அந்த மம்மிஸை வந்து அந்த ஹியூமன் பாடியை ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்கை கொண்டு வந்தவங்களே இந்த எகிப்தியன்ஸ் தான். ஸோ அதுதான் அதுதான் சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு இந்த ஹியூமன் பாடி வந்துட்டு மம்மிஸ் அப்படிங்கிறதில் வந்து ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. தே அப்ளைட் இனோவேஷன் இன் த யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இனோவேஷன் அந்த புது இன்வென்ஷன் இல்லாமல் ஒரு இனோவேஷன் இல்லாமல் இன்வென்ஷனால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இன்வென்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை வந்து வளர்ச்சி அடையவும் செய்தாங்க. அதை சொல்கிறாங்க எந்த ஃபீல்டுனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் அவங்க வந்து இன்வென்ஷனை வந்துட்டு அப்ளை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எகிப்தியன் சிவிலைசேஷனோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். ஸோ இதோட வந்துட்டு எகிப்தியன் சிவிலைசேஷன் வந்துட்டு முடியுது. இதோட எகிப்தியன் சிவிலைசேஷன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு மீசோபொட்டேமியன் சிவிலைசேஷன் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.